அரசியல் அமைப்பில் உள்ள 13 திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜனாதிபதி நினைக்கிறாரா, அல்லது 13 பயன்படுத்தி கொண்டு ஏதாவது குழப்பத்தை செய்யணும் என்று நினைக்கிறாரா? நாங்கள் ஆழமாக நம்புகிறோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 13 நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்ற ஒன்றை எங்களால் அவதானிக்க முடிகின்றது அவருடைய செயற்பாடுகளை பார்க்கும்போது. ஆனால் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பியா இருக்கலாம், தமிழரசு கட்சியினுடைய இன்னும் சுமந்திரனா இருக்கலாம், வேற யார் என்றாலும் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவினுடைய நடவடிக்கைகள் மீது. இவர் 13 வச்சு கூட நல்லா குழப்புறார், 13 வச்சு குழப்புற வேலையில் அவர் வெற்றியும் கண்டுட்டார் என்று குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. இப்போ அவர்கள் சுட்டிக்காட்டுற விஷயம் என்னென்னா, அதிகாரம் என்ற ஒன்று வழங்கப்படுறதுக்கு முதல் 13 நிறைவேற்றி தமிழர்களுக்கான அதிகாரம் என்றோ அல்லது மாகாணங்களுக்கான அதிகாரம் என்றோ வழங்கப்படுறதுக்கு முதலே தேர்தலை நடத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்களால். ஆனால் ஜனாதிபதி தரப்பு என்ன சொல்கிறது என்றால், முதல்ல அதிகாரத்தை வழங்கிவிட்டு அதிகாரத்தோடு கூடிய மாகாண சபைகளை உருவாக்குறதுக்கு, ஆட்சியை உருவாக்குறதுக்கான தேர்தலை நடத்துவோம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் என்ன பிரச்சனை என்றால், 13 இப்பவே நிறைவேற்றிட்டால் மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படுது என்றால் இப்போ மாகாணங்களை ஆள்றதுக்கு ஆள் இல்லை, அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள் இல்லை, ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் தான் மாகாணங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது மாகாணங்களுக்கு அந்த அதிகாரம் இந்த அதிகாரம் என்ற எல்லா அதிகாரங்களையும் வழங்கும் பட்சத்தில் அந்த அதிகாரங்கள் தற்போது மாகாணங்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளுநர்களின் கைகளுக்கு சென்றுவிடும். அப்போ அவர்களின் ஆதிக்கம் அதிகரித்துவிடும். அதனால்தான் தமிழர் தரப்பு அஞ்சுகிறது, இப்பவே வேண்டாம், இவ்வளவு காலம் பொறுத்திருந்துட்டோம், அதனால் இப்பவே வேண்டாம், முதல்ல நீங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள், அதுக்கு பிறகு அதிகாரங்களை வழங்குங்கள் என்ற கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். ஆனால் சிவி விக்னேஸ்வரன் ஜனாதிபதியின் கருத்தில் அவர் உடன்பாடோடு இருக்கிறார். அவர் சொல்கிறார், முதல்ல அதிகாரத்தை வழங்கட்டும், அதுக்கு பிறகு தேர்தலை நடத்தட்டும், அதிகாரத்தோடு நாங்கள் ஆள்வோம் என்று தான் சொல்லப்படுகிறது. சரி, இப்போ ஆளுநர்கள் இதை கையாளக்கூடாது என்ற ஒரு நிபந்தனையோடு வருமென்றால் அதை நிறைவேற்றலாம் தானே. மாகாணங்களுக்கு அதிகாரங்கள் வழங்கப்படலாம், ஆனால் அதை மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற முதலமைச்சர்களால் தான் பயன்படுத்த முடியும் என்ற ஒரு நிபந்தனையோடு அதை நிறைவேற்றலாம். ஆளுநர்கள் என்பவர்கள் ஜனாதிபதியினுடைய, அதாவது ஆள் தானே, ஜனாதிபதியின் சின்ன ஆள், சின்ன ஜனாதிபதி என தான் பொதுவாக மாகாண ஆளுநர்களை குறிப்பிடுவார்கள். ஜனாதிபதியினால் நேரடியாக நியமிக்கப்படுறவர்கள், ஜனாதிபதியினுடைய நேரடி உத்தரவுகளை பின்பற்றுகின்றவர்கள், ஜனாதிபதிக்கு நேரடியாக இதையும் சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் தான் ஆளுநர்கள். இந்த 13 விடயத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தான் இந்தியாவை ஏமாற்றுகிறார், நாங்கள் யாரும் இந்தியாவுக்கு எதிராக அதை கேள என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை விட்டு விலகிச் சென்ற ஒரு தரப்பு குறிப்பிடுகிறது, ஜிஎல்பிஎஸ் தரப்பு குறிப்பிடுகிறது. எப்படி தெரியுமா, 13 நிறைவேற்றும் அதிகாரம் ஜனாதிபதியின் கைகளில் இருக்கிறது, அவர் நினைத்தால் நிறைவேற்றலாம், ஆனால் அவர் அதை நிறைவேற்றாமல் நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பு, நாடாளுமன்றத்துக்கு பொறுப்புன்னு சொல்லி நாடாளுமன்றத்தின் தலையில் அதை தூக்கி போடுறார். அப்போ எல்லாரும் இந்த சிக்கலில் சிக்குபடட்டும் என்று நினைக்கிறார், தான் தனியே சிக்காமல் எல்லாரையும் சிக்குபட வைக்கிறார். உண்மையிலேயே அரசியலமைப்பில் 13 திருத்தம் என்பது உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, அதை நிறைவேற்ற வேண்டியது ஜனாதிபதியுடைய கடமை, அது செய்யட்டுமே, ஏன் என்னதுக்காக எங்களோட தலையில் எல்லாத்தையும் சுமத்துறாங்க என்று இந்த ஜிஎல்பிஎஸ் தரப்பு கேள்வி கேட்கிறது. இந்தியாவிடமும் சொல்கிறது, நாங்கள் குழப்பையில் அவர் தான் குழப்பிட்டிருக்கிறார், தான் தனியாக நிறைவேற்ற வேண்டிய ஒன்றை அவர் நாடாளுமன்றத்தின் பொறுப்பில் விடுறார் என்று சுட்டிக்காட்டுறாங்கள் ஜிஎல்பிஎஸ் தரப்பினர். அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு முரணாக இருக்கிற சிலர் இப்போ அரசாங்கத்துக்கு எதிராக மாறி இருக்கிறார்களாம். ஏற்கனவே இவர்களும் மாறி போனவர்கள் தானே வெளியில், அதே மாதிரி இன்னும் ஒரு தரப்பும் அரசு எதிரணி, அரச எதிர்ப்பு குழுவாக மாறி இருக்கிறதாம். 13 சம்பந்தமான தீர்மானங்களுக்கு அவர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிடுகின்றார்களாம். ஆகவே இன்னொரு குழு தனியாக தனித்து வெளியில் வரப்போகுது என்று ஜிஎல்பிஎஸ் எதிர்ப்பு கூறுகின்றார். இனி அவருக்கு தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பில்லை. ஒன்றாக ஒட்டி உறவாடியவர்கள், நீண்ட காலம் ஒன்றாக இணைந்து பயணித்தவர்கள், இன்ப துன்பங்களில் ஒன்றாக இருந்தவர்கள் இப்போதான் விட்டு விலகி போயிருக்கிறார்களே ஒழிய இவ்வளவு காலம் அப்படி இருக்கவில்லை. ராஜபக்சக்கள் பலம் பொருந்தியவர்களாக இருந்த காலகட்டத்திலெல்லாம் ராஜபக்சக்களோடு இணைந்து பயணித்தவர்கள் தான் ஜிஎல்பிஎஸ் போன்றோர். ஆனால் இப்போது ராஜபக்சக்கள் மக்களால் ஒதுக்கப்பட்டவர்களாகவோ அல்லது மக்களால் வெறுக்கப்பட்டவர்களாகவோ அல்லது மக்களுக்கு பயந்து கொஞ்சம் அங்கங்கே பதுங்கி வாழ வேண்டியவர்களாகவோ நிலை மாறிய பிறகு இவர்களின் நிலையும் மாறியது. நான் சொல்லல ராஜபக்சக்களை மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள், ஆனால் மக்களுக்கு பயந்து ராஜபக்சர்கள் பதுங்கி வாழ வேண்டிய நிலைமைக்கு உள்ளானார்கள் தானே. ஞாபகப்படுத்திட்டு போக வேண்டாம், கோட்டாபி ராஜபக்ச ஒளிந்து இங்கிருந்து மாலைத்தீவுக்கு ஓடினார், பிறகு அங்கிருந்து சிங்கப்பூருக்கு ஓடினார், பிறகு அங்கிருந்து தாய்லாந்துக்கு ஓடினார், தாய்லாந்தில் பாதுகாப்பு இல்லையென்று பிறகு அங்கிருந்து இங்கே வந்துட்டார். பொது இடங்களில் டக்குன்னு போய் தோன்றதும் கிடையாது. அதே மாதிரி
மஹிந்த ராஜபக்சவும் பயந்து திருகோணமலைக்கு போய் அங்கே இருக்கிற கடற்படை முகாமில் பதுங்கினார். இப்போ இந்த நிலைமைகள் உருவாகும் போது இவர்களும் மாறுகிறார்கள். ஜிஎல்பிஎஸ் தரப்பும் தனித்து செல்கிறது, விலகி நிற்கிறது. இப்போ இதில் வெளியிலிருந்து கடும் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் மஹிந்த தரப்பு மீது.